கழகத்துக்கு உலகம் தந்த பரதன், இதிகாசத்தில் கூட இப்படி ஒரு விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை. ஓ பன்னீர்செல்வத்தை தொண்டனாக பெற்றது நான் அரசியலில் நான் செய்த பாக்கியம் என்று சொன்னவர் புரட்சி தலைவி அம்மா. அண்ணன் ஓபிஎஸ்க்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த புரட்சி தலைவி அம்மா சொன்ன வாசகம் இது. நான் விசுவாசத்தின் உச்சம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடிக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்த திருமதி சின்னம்மா அவர்களை இது போல ரெண்டு வாசகம் நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு எடப்பாடி குறித்து பேசுவாராம். துரோகம் என்ற சொல்லுக்கே இலக்கணமாக இருக்கக்கூடிய எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் மீது சொல்லக்கூடிய பொய்யான நீ முந்தி நல்லதோ கெட்டதோ நீங்கள் முதலமைச்சர் இருக்கையிலே அமர்ந்து விட்டீங்க. அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று அங்கீகாரப்படாத, தொண்டர்களால் ஏற்கப்படாத, தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு ஒரு அபகரிப்பு அரசியலை செய்திருக்கும் எடப்பாடி அண்ணன் ஓபிஎஸ் குறித்து பொய்யான, நான் சொல்வது அரசியலிலே குற்றம் சுமத்துவது இயற்கைதான், ஆனால் தவறான ஒன்றை, உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்வது நியாயமல்ல. இன்றைக்கு அதிமுக தொண்டர்கள் தெளிவாக வந்து விட்டார்கள். ஒரு தோல்வி, இரு தோல்வி, மூன்று தோல்வி, நான்கு தோல்வி என்று இப்பொழுது 10 தோல்வியை கடந்திருக்கிறார். வரலாற்றில் கஜினிக்கும் எங்கள் பழனிக்கும் தான் இப்பொழுது போட்டியே. 17 தோல்வி பழனியா, 10 தோல்வி பழனிசாமியா, 17 தோல்வி கஜினியா, 10 தோல்வி பழனியா என்கின்ற நிலையில் தான் இப்பொழுது அரசியல் போய்கொண்டிருக்கிறது. கஜினி கூட 18வது வெற்றியை பெற்று விட்டார். ஆனால் பழனிக்கு 18 இல்லை, இன்னும் பல நூறு வாய்ப்புகளை கொடுத்தாலும் தமிழ்நாட்டு அரசியலில் வெற்றிக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இன்னொன்று, கஜினியை போர்களை புறக்கணித்தது கிடையாது. இன்றைக்கு தோல்வியை தவிர்ப்பதற்கு தேர்தலை புறக்கணிக்கக்கூடிய யுத்தியைத்தான் எடப்பாடி கையில் எடுத்திருக்கிறார். அதிமுகவை பேரழிவுக்கு தள்ளி இருக்கும் எடப்பாடி அவதூறு பிரச்சாரங்களை நிறுத்த வேண்டும். அடுத்து அம்மாவின் புகைப்படத்தை சட்டப்பையில் வைத்துக் கொண்டு நான் தான் விசுவாசி என்று சொல்லக்கூடிய எடப்பாடியிடம் நாங்கள் கேட்க விரும்புவது, ஏன் நீங்கள் கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்த பயப்படுறீங்க? சட்டமன்றத்தில் கொடநாடு குறித்து ஏன் நீங்கள் பேசவில்லை எதிர்கட்சித் தலைவராக? எதற்காக நீங்கள் கொடநாடு என்ற வார்த்தையை கேட்பதற்கே அச்சப்படுகிறீர்கள்? சம்பவம் நடந்தது உங்கள் ஆட்சியில், நீங்கள் முதலமைச்சராக காவல்துறையை கையில் வைத்திருந்த காலத்தில். நீங்கள் முதலமைச்சராக வந்தது பிப்ரவரி மாதம், கொடநாட்டிலே சம்பவம் நடந்தது April 24. நீங்கள் முதலமைச்சர் இருக்கையிலே உட்கார்ந்த 40 நாட்களிலே இந்த சம்பவம் நடக்கிறது. அதைத் தொடர்ந்து 5-6 மர்ம மரணங்கள், யார் யாருக்கோ நிதி உதவிகளை அறிவித்த திரு எடப்பாடி கொடநாடு, தொண்டர்கள் வணங்கக்கூடிய அந்த கோவிலாக வணங்கும் கொடநாடை காத்து கிடந்த ஓம் பகதூர் என்ற காவலாளியின் குடும்பத்திற்கு ஏன் நிதி உதவி செய்யவில்லை? ஏன் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை? மின்சாரத்தை துண்டித்தது யார்? காவல்துறை பாதுகாப்பை கொடநாட்டிலிருந்து விலக்கி கொண்டது யார்? 26 CCTV கேமராக்களையும் அமர்த்த சொன்னது யார்? அந்த அமர்த்தியவரையினுடைய மூச்சை அமர்த்தியது யார்? அந்த தம்பியை இறந்துட்டார். இத்தனை கொடூரம் நடந்ததற்கு பிறகு அம்மாவை தெய்வம் என்று சொல்லக்கூடிய எடப்பாடி கொடநாடு என்கின்ற சொல்லை உச்சரிப்பதற்கு ஏன் உங்களுக்கு உதறல் வருகிறது? நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், நீ எதிர்கட்சி தலைவர், நாங்கள் கொடநாடு விவகாரத்திலே குற்றவாளிகளை விரைந்து தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஆனால் எடப்பாடி எதிர்கட்சி தலைவராக இருந்து கொண்டு இன்று வரை ஒரு வார்த்தை கூட கொடநாடு என்கின்ற சொல்லை பயன்படுத்துவதற்கு தயங்குவது ஏன்? நீங்கள் தான் துரோகம் செய்கிறீர்கள்.